Hi guys, welcome to Varan's Vlog. So, ipo na or YouTube channel create panirken Varan's Vlog abdinte. So, enna na vlog pandradun first yosichittu irukumbodhu nama vayalukke vandu first vlog pannalam nu na or mudivu panna. So, Thanesh kuda vandirken vayalukku. So, vayal la vandu elani kudikalam. Romba jaliya irukum. So, vayalai nama sutti kaatchiralam abdin solittu da first vlog vandu vayaloda vlog poda porom. So, marakama paarenga. So, ennai periya laaki utrunga. இந்த செடி வந்து செடி பேர் தெரியல. சில இந்த செடி வந்து இந்த செடியோட மகிமை என்ன அப்படினா பாஸ் ஆ ஃபெயிலானுங்கிறது. இது நம்ம வந்து எக்ஸாம்ல என்னதான் பரிட்சை எழுதி இருந்தாலும் இந்த செடியை வச்சு தான் பாஸ் ஆ ஃபெயிலானுங்கறதை நம்ம தீர்மானிக்க முடியும். சோ இந்த இருக்குல இந்த செடியோட இத வந்து இப்படி பிடிச்சு அமுக்கி பாப்பாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டா பாஸ் சத்தம் கேட்காம புசுன்னு போச்சுனா ஃபெயில். இப்போ நான் பாஸ் ஆ ஃபெயிலானு கண்டுபிடிக்க போறேன். ஐயோ புசுன்னு போச்சே ஃபெயிலா போயிட்டேனே. இப்போ பாருங்க பாஸ் இப்ப பாரு தர்சன் பாஸ் ஆயிருவானா டே தர்சன் பாஸ்ரா டே சாமடா இப்ப தானேஷ் டே தானேஷ் பாஸ்ரா டே என்னடா எல்லாரும் பாஸ் ஆயிட்டியா ஐயோ ஒரு பூச்சி வேற உட்காந்துருக்காங்க அடிக்க போகுது டப்பு டப்புன்னு இருந்தா இந்த மாதிரி அடிச்சு விளாடுவோம் சின்ன வயசுல இதெல்லாம் இப்போ இது என்ன செடின்னு தெரியல இப்போ செடி பேர் ஏதோ சொல்லுவாங்க மறந்து போச்சே இதுதான் வயல் போற வழியில நிறையா இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா கொக்கு இருக்கு கொக்கு என்னடா சொல்லணும் என்ன சொல்லணும் கொக்கே பூ போடுன்னு கொக்கே பூ போடுன்னு சொன்னா என்னமோ வந்து பூ போட்டுருமா அது கையில தானேஷுக்கு போட்டுருச்சுனா இங்க பாரு கேட்டாம பாரு தானேஷ் கேட்டோன்னே இங்க பாருங்க தானேஷோட கையில இந்த வெள்ளை கலர்ல பூ போட்டுருச்சு இதை போட்டதுனால என்ன ஆகும்னா தானேஷுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும் அதுதான் வந்து அந்த காலத்து நம்பிக்கை பாருங்க இந்த கோயில செம்மையா தெரியுது லுக்கு இங்க இருந்து வயல்ல இருந்து பாக்குறோம் நம்ம அந்த கோயில வாவ் செம்மையா இருக்குல்ல ஏய் மாசா இருக்குடா கோயில் அந்த பக்கம் ஒரு கோயில் போயிருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கு பெரிய கோயிலா இருக்கு கருப்பை ஆண்ட வேளை வந்துகிட்டு இருக்காப்ல பின்னாடி எங்களுக்காக சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு இளநீ வட்டி கொடுக்கறதுக்காக வீட்டுல இருந்து வர சொல்லியாச்சு கருப்பை அப்ப வந்துகிட்டு இருக்காப்ல சோ நாங்க இளநீ குடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு சாப்பிட்டாச்சு வண்டி இது போயிருச்சு காரை குடிச்சு ஸோ வயலுக்கு வந்துட்டோம் இப்போ வயலுக்குள்ள போறோம் வாங்க கேட்ட போட்டிடலாம் அண்டு இங்க பாரு தானே குரங்கு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ நாய் எல்லாமே குலைக்குது எத்தனை நாய் இருக்குது கண்டமணிக்க குலைக்கிறாங்களப்பா நாய்ங்க இந்தா வரேன் இந்தா வரேன் இந்தா வரேன்டியே எங்க ஆளு வீரப்புலி தானே வந்து கொண்டிருக்கிறார் நாய்கள் எல்லாம் பயப்படுது பயந்து கத்துது ஏய் ஆகா இவங்கெல்லாம் நியூ கமரா இருக்காங்க ஸோ அந்த கருப்பனை எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் ஏன் குலைக்கிறான்னு தெரியல அண்ட் இந்த வெள்ளையனும் அந்த செவலக்காரனும் கொஞ்சம் ஏய் எரிய கூடாதா கடிச்சு விடும்டா அந்த கட்டலுக்கு போவோம் மிரட்டாதான் கடிச்சு விடும் இதுதான் எங்களோட கேணி ஸோ ரொம்ப ஆழமான கேணி பார்த்து போடாதே தானேசு பயமா இருக்கு இதுக்குள்ள பாம்பு வச்சுலாம் வெடிச்சாங்கலாம் முன்னாடி எனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்தோம் ஸோ இதுதான் இந்த வயல் இது கொய்யா செடி அவர் தான் எங்க கருப்பையானே ஸோ இந்த வயலை வந்து எனக்கெல்லாம் எங்கள் அம்மா போகிறோம் எங்கள் அம்மா 1970லேருந்து அவர் இங்கே தான் இருக்கார் ஸோ இதெல்லாம் தென்னை மரம் வயலில் ஸோ இங்கே இன்னைக்கு வந்து தேங்காய் பிடுங்கி வச்சுருக்காங்க வெட்டுறதுக்கு ஸோ இன்னைக்கு நாங்கள் இளநீ குடிக்கலான்னு வந்திருக்கோம் இங்கே வெட்டி தருவாங்க ஸோ செம ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு டே ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஒரு 500 போல் போர் போட்டிருக்காங்க ஸோ மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி வருது ஸோ இந்த தண்ணி வந்து
கேணிக்கு போயிடும். இங்க இருந்த அடியில பைப்லைன் வந்து அடியில இருக்கு, ஸோ அப்படியே கேணியில போய் விழுந்துடும். கேணியில தண்ணி விழுதான்னு பாரு போயிட்டு. ஸோ சவுண்டு கேக்குது பாருங்க, செமையா இருக்கு. சவுண்டு கேக்குது, தண்ணி விழுகுதா? பொந்துலாம் போய் பார்த்து போகணும். இது வந்து எப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊறி ஊறி அப்படியே தண்ணி வரும். ஸோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆஃப் பண்ணி ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து எங்கள் ஊரில் தண்ணி இருக்குது. வேப்ப மரம் இருக்குது. எல்லாமே வந்து சின்ன வயசுலே வச்சது தான், அப்படியே வளர்ந்துருச்சு. செமையாக இருக்குது. இங்கே வந்தாவே கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும். இந்த நாய் தான் ஏன் குலைக்குதுன்னே தெரியல, அப்பையில இருந்து அடி வாங்க போகுது. என்ன மரம் தென்னை மரம் இவன்டா நொன்றாவே. ஓஹோ, இவங்களோட கட்டில்னு சொல்லி இவங்க புடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்களோட நிலைமைய பத்தி அவங்க வந்து கட்டில நாங்க உட்கார கூடாதுன்னு இவன் வந்து கட்டில இடம் பிடிக்கிறான். வெள்ளையன் இவன் கருப்பன். கருப்பா, அடே உனக்கெல்லாம் எவ்வளோ ரொட்டி போட்டிருக்கேன், நீலாம் குலைக்கலாமாடா. நீ இவங்க வாரு, இவங்க கட்டில் இடம் பிடிக்கிறாங்களே. இவங்க வந்து நம்மளை உட்கார விட மாட்டாங்க. எவ்வளோ இருக்கே கையில் வச்ச. ஸோ இது வந்து செம்மரக்கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் வச்சுருக்காங்க. சந்தனக்கட்டை செம்மரம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருக்க கண்ணு கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ணுக்கு மேலே வச்சுருக்குறோம். 60-70 கண்ணுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதே மாதிரி தான் அந்த செம்மர கண்ணும் இருக்குது. ஏய், இது என்னடா பறவை? அது மைனாவா? இது ஒரு பிளாக் கலரில் ஒன்று போச்சு போ. வாவ். ஸோ இது மாதிரி தான் நிறையா தெரியும். மயில் நிறையா தெரியும். முன்னாடி மயில் நிறையா வரும், இப்போ தான் வரல. அது சீசன் டைமில் தான் வரும்னு நினைக்கிறேன், ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா. ஸோ இப்போதைக்கு எதுவும் போடல. ஸோ தண்ணி பிரச்சனைனால எதுவுமே இது பண்ணாமல் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஹோஸு கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வரைக்கும் ஹோஸ்க்கு வந்து கனெக்ஷன் வந்து வரும், அந்த ஹோஸ் வந்து. ஸோ இது வந்து ஒரு 2 இன்ச் பைப்பில் வந்து இந்த ஹோஸ் இருக்குது. ஸோ இதில் தண்ணி வந்து இங்கேருந்து நாங்கள் வாக்கியால் மாதிரி வரப்பு வெட்டி வாக்கியாலில் வந்து தண்ணி பாய்ச்சுற மாதிரி. ஸோ எல்லா கட்டுக்குமே வந்து போயிடும். ஸோ இந்த சைடு வரணும். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி மாதிரி, இந்தியன் டெக்னாலஜி இது வந்து, அந்த காலத்து டெக்னாலஜி. ஸோ இங்கே வந்து தடுப்பணை போட்டிருக்காங்க. ஸோ இங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த தடுப்பணையை திறந்தோன்னா இந்த சைடு போகும். எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கத்துக்கு போய்க்கும். ஆனால் பியூராக இருக்கும் இந்த தண்ணி, செம்ம பியூரிட்டியாக இருக்கும். இப்படி கலக்கமே இல்லாமல் இருக்கும், ஜாலியாக இருக்கும் இந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணியில் நான் வந்து குதிக்கலான் இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க, குதிச்சிருக்குமா? ஐயோ, சகதியை கலக்கிட்டேனே. ஏண்டா? ஆஹா, அது வந்து ஒரு பெரிய இது. தண்ணியை நல்லா இருக்கும், தண்ணியை கலக்கிட்டோம் நாங்கள் வந்து. ஓ, இதுதான் நல்லா. நான் ஆக்சுவலாக நான் அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இந்த கண்ணு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன். ஆமாம், அப்போ தான் நட்டது. எல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்பையில். அப்புறம் நான் வரல, 3 வருஷம் ஆயிடுச்சு வயலுக்கு வந்துட்டுவேன். ஸோ அப்புறம் பெருசாக இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, நாங்களாம் வச்ச கண்ணு வந்து பெருசாகிடுச்சு அப்படிங்கும்போது. இவன்லாம் வச்சான், நீ தானடா கண்ணெலாம் வச்சிங்க. கண்ணு வச்சு இந்த கண்ணை ஆக்சுவலாக நாங்கள் கையில் வாளியில் வந்து மோந்து ஊற்றினோம் எல்லா தண்ணி. ஃபஸ்ட்டு இந்த ஹோஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேணியிலேருந்து தொட்டியிலேருந்து தண்ணி மோந்து வாளியில் வந்து டெய்லியும் நடந்து வந்து டெய்லியும் ஊற்றிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ எங்களுடைய கடின உழைப்பும் இதில் இருக்குது, அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மரங்கள்லாம் வந்து நாளடைவில் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தோப்பாக மாறிடும். ஸோ அந்த தோப்பு வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து பெரிய தோப்பாக மாறிடும். ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்க நல்லா வச்சுருக்கவங்க இந்த மாதிரி தோப்பை உருவாக்குங்க. ஸோ பின்னாடி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கங்கேயும் போகிறதுக்கு நம்ம வயலுக்கு நம்ம வந்தாவே ஜாலியாக இருக்கும். அண்ட் இவர் தான் தானேஷ். இவர் வந்து
இவர் பேர் வந்து என்ன சொல்லுவார்னா வேங்கப்புலி தானேசன் சொல்லிக்கிறாங்க. வெக்கமே இல்லாமல் விபிடி அப்படின்னு சொல்லுவாங்க கேங். இவங்க மூணு பேர் இருக்காங்க. இவன் ஒரு விபிடி, இன்னொரு விபிடி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து விபிடி தர்சன், அவர் வந்து விபிடி த கிங் அப்படின்னு பாரு. அவர் அதெல்லாம் வீரப்புலியா, வீரப்புலி தர்சன், வேங்கப்புலி தர்சன் அண்டு சூரப்புலி துரை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க எல்லாம் சென்னையில் இருக்காங்க. சூரப்புலி துரை வந்து ஸோ திருவிழாவுக்கு வராங்க, நாளை கழிச்சு வந்துடுவாங்க. அவங்களையும் மீட் பண்ணலாம் நம்மளோட சேனலில். ஸோ இதுதான் எங்களோட வயல், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே வந்தாவே சம ஜாலியை முடுக்காயிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த புதருக்குள்ளே போடா அடிச்சு நொறுக்கடா, எல்லாத்தையும் மறந்துட்டு செம்மையா வந்து இங்கே என்ஜாய் பண்ணுவோம். கருப்பையா எங்களுக்காக இளநி வெட்ட போறாரு. அவருடைய அருவாள் ரொம்ப ஷார்ப்பான அருவாள், கையெல்லாம் நம்ம கையெல்லாம் கொடுத்தோம்னா வெட்டி இருந்தா அந்த அளவுக்கு இருக்கும். டேய் நீங்க மூணு பேரும் பாருவ, எவ்வளவு குள குளைச்சாங்க, அமைதியாயிட்டாங்க இப்ப. அவ்வளவு ஓ இளநி வந்துருச்சு. வாவ் அப்படியே ஒரே கழுப்பு அடிக்கிற மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கா, தேங்காய் லைட்டா தேங்காய் வெளியே போல இருக்கு. சூப்பர் செம்மையா இருக்கு. ஒரே கல்ப் அடிக்கிறான் தானேசும். தேங்காயா இருக்கு லைட்டா, இலசா இல்ல, தேங்காய் மாதிரிதான் இருக்கு. டேஸ்ட் இனிக்குது பயங்கரமா, செமையா இருக்கு இனிப்பு. ஆக்சுவலாக நாங்கள் குடித்தோம்னா ஒரு இளநி எத்தனை இளநி குடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள், இருக்கிறதுலாம் குடிப்போம். கிடையுதுங்களா இந்த நாய்ங்க? ஏய் நாய்ங்களுக்கெல்லாம் தேங்காய் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எதுனே வளர்ந்துட்டாங்க, பழக்கியாச்சு. நாங்கள் தேங்காய் வெட்டி போட்டால் திங்கிதான்னு பார்ப்போம். முன்னாடி தின்னுருக்கு, நான் பார்த்துருக்கேன். தேங்காய் திங்கிதான்னு பாரு இந்த நாய். தேங்காய் தண்ணி நாயாக இருக்கடா அது, தேங்காய் திங்கிடுங்க. ஸோ அந்த இதை போட்டு தின்றோம் அது. அந்த வெள்ளைக்கு பாவம், வெள்ளையும் ரொம்ப ஏக்கமாக இருக்கு. தண்ணி செம ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் உழுது போட்டிருக்காங்க நிலத்தை. ஸோ இனிமேல் தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. மாடு ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால பானேஷ் அவர்களுக்கு ரொம்ப வேர்வையாயிருச்சு, சோர்ந்துட்டார், ரொம்ப மயக்கமாக இருக்கிறாரு. ஸோ சீக்கிரமாக தானே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் எங்களோட வயல். ஸோ ஜாலியாக இருக்கும், ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மறக்காமல் பாருங்கள் வரன்ஸ் வ்ளாக், நிறையா வீடியோஸ்க்கெலாம் வரன்ஸ் வ்ளாக் பாருங்கள். இனிமேல் நிறையா வீடியோஸ் போடுவேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள்.